எல்லாம் சொல்லுவோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்துள்ளார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் நம்மீது அன்பாகவே இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ தேவனுடைய கிருபை நம்மேல் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஏசாயா 66:13 படி, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் கர்த்தர் நம் அனைவரையும் தேற்றுகிறார். உபாகமம் 1:31 படி, ஒரு தகப்பன் சுமப்பது போல் நம்மை சுமக்கின்றார். யோவான் 1:16 படி, கர்த்தராக இயேசுவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் தேவனிடம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுள்ளோம். சங்கீதம் 103:4 படி, கர்த்தர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டியிருக்கிறார். உபாகமம் 33:16 படி, தேவனுடைய தயவு நம் தலையின் மேலும் விசேஷித்தவர்களாகிய நம்முடைய உச்சந்தலையின் மேலும் வந்திருக்கிறது. நெகேமியா 7:25 படி, நாம் தேவனுடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்கிறோம். ஆதியாகமம் 19:16 படி, தேவன் நம்மீது வைத்த இரக்கத்தினாலே நம் குடும்பம் எல்லாவித அழிவுக்கும் தப்புகின்றது. 2 கொரிந்தியர் 4:1 படி, நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருப்பதால் நாம் சோர்ந்து போவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.